ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மினி குனாஃபா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி குனாஃபா சேமியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மேங்கோ ஸ்டஃப்ட் பண்ணுறதுனால மேங்கோ க்ரீமு சீஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேங்கோ கட் பண்ணி மிக்சியில் போட்டு பியூரி பண்ணிக்கலாம். ஒரு சைடு பேனில் பால் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூடவே நான் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து ஃபுல் ஃபேட் க்ரீம் கிடைக்கல, மீடியம் ஃபேட்டு தான். உங்களுக்கு ஃபுல் ஃபேட்டு கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோ, அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதனால் மெல்ட் ஆனதும் கூடவே நான் ஒரு கப்பு சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேங்கோ பியூரி, அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். இன்னொரு சைடு நம்ம சேமியாவை ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, இன்னும் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் குனாஃபா சேமியா வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், அது கிடைச்சா இன்னும் நல்லது உங்களுக்கு. எனக்கு இது தான் கிடைச்சிது, அதனால் நான் இது வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி நொறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லா சைடும் பட்டர் படணும் நம்மளுக்கு, இல்லைனா நீங்கள் உருக்கியும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டரை, அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் நான் வந்து ஃபுல்லாமே பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி பேனில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மோல்டில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை கிணத்தையோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அடியில் வந்து அது நல்லா கப்பு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா ஹோல்லையும் நான் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேங்கோ சீஸ் ஸ்டஃப், அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இதுலேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலேயும் நம்ம கொஞ்சமாக குனாஃபா ஆட் பண்ணிக்கலாம். சேமியா நல்லா ஆட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்க ஓவனில் ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நான் மேலேயும் கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நான் உருகி வரப்போ நல்லா மேலேயும் ஈவனாக குக் ஆயிரும் உங்களுக்கு. இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், அது தேவையான தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் லைட்டாக ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இங்கே பாருங்கள் குக் ஆகி வந்துருச்சிங்க. இது கொஞ்சம் ஆறினதும் இந்த மாதிரி கவனமாக ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மினி குனாஃபா ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ ப்ளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு இது மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். சுற்றியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப் இருக்குங்க இல்லையா, அதையும் லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சுகரோடு அது வந்து நல்லா ஊறி சாப்பிட்றப்போ சேமியாக ஒரு ஃப்ளேவர், அந்த சுகரோடு சேர்த்து ஆட் பண்ணுறப்போ அதோட ஒரு ஃப்ளேவர், உள்ளக்க நம்ம மேங்கோ எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.